ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நானும் உங்கள் யுவதி நம்ம ரீசென்ட்டான ஒரு மூவி அப்டேட் தான் இதில் பார்க்க போகிறோம் என்ன மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஹமி தந்திர இந்த மூவி ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க எதில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் தனுஷோட நடிப்பில் உருவாகிருக்கிற படம் தான் ஜஹமி தந்திரம் இந்த படம் லாஸ்ட் இயர் மே மாதமே திரைக்கு வரவிருந்த நிலையில் கொரோனா காரணமாக ஊரடங்கு அறிவிக்கப்பட்டு திரையரங்குகள்லாம் மூடப்பட்டதுனால ரிலீஸ் டேட் வந்து தள்ளி வைக்கப்பட்டது இதுக்கிடையில் பார்த்துட்டிங்கன்னா கடந்த ஜன்வரி மந்த்து இந்த திரைப்படம் ஒடிடியில் வெளியாகலாம் அப்படின்ற அறிவிப்பு ஹாலிவுட் வட்டாரத்தில் அதிர்ச்சி ஏற்படுத்தியது முக்கியமாக தனுஷோட ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்க அதனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகாமல் இருந்த நிலையில் இப்போ வந்து பிப்ரவரி பன்னெண்டில் தேட்டர்களை படம் வெளியிடுறோம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்தது லாஸ்ட் மந்த்து தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனாலும் ஒட்டியில் படத்தை வெளியிடுவதற்கான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்குது இந்த நிலையில் தான் இன்னைக்கு ஜஹமி தந்திர திரைப்படம் நேரடியாக ஒட்டித்தலமான நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகும் அப்படின்ற அறிவிப்பு வெளியாக இருக்குது விளையாட தேதி இன்னும் அறிவிக்கப்படலை ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் ஜஹமி தந்திரம் படத்தை கர்ணன் படத்துக்கு முன்னா முன்னாடி அதாவது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி ரிலீஸ் செய்யணும் அப்படின்னு தெரிய தெரியுது கர்ணன் படம் எப்போ ரிலீஸ் செய்யப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்பதாம் தேதி தியேட்டர்களில் வெளியிடப்படும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது ஜஹமே தந்திரம் படத்தை தமிழ் மட்டும் அல்லாது நிறைய மொழிகளையும் ஒரே நேரத்தில் வெளியிட திட்டமிட்டு இருக்கிறது நெட்ஃப்ளிக்ஸ் இதற்கான பள்ளிகள்லாம் இப்போ வீச்சில் வந்து நடந்துட்டுருக்கிறப்ப ஒய்நட் ஸ்டுடியோ தயாரிச்சில் இந்த படத்தில் ஐஸ்வர்யா லக்ஷ்மி கலையரசன் ஜோ ஜோ ஜார்ஜ் மற்றும் ஹாலிவுட் நடிகர் ஜேம்ஸ் காஸ்மோ அப்படின்னு நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க சந்தோஷ் நாராயணன் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு ஜஹமி தந்திரம் ஒடிடி ரிலீஸ்க்கு நடிகர் தனுஷும் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜும் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருந்தாங்க ஆனால் அவங்களோட எதிர்ப்பையும் மீறி இது நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் செய்யப்படுது தியேட்டர்கள் முழுமையாக திறக்கப்பட்டு நூறு சதவீத பார்வையாளர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தேட்டரில் தான் படத்தை ரிலீஸ் செய்யணும் அப்படின்னு தனுஷ் வெளிப்படையாகவே ட்வீட் பண்ணியிருந்தார் ஆனால் இந்த எதிர்ப்பையும் மீறி தயாரிப்பு தரப்பு நெட்ஃப்ளிக்ஸில் படத்தை ரிலீஸ் செய்ய முடிவு செஞ்சுருக்காங்க நிறைய பேர் கார்த்திக் சுப்ராஜ் தனுஷ் கூட்டணியில் வரவிருக்கிற அந்த ஜாமி தந்திர மூவியை வந்து பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்காங்க ஸோ ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த மந்த் எண்டுக்குள்ளே அந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பு நிறுவனம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வடசென்னை அசுரன் ஆகிய படங்களை தொடர்ந்து கார்த்திக் சுப்ராஜோடய இயக்கத்தில் தனுஷ் இந்த படத்தில் தான் மூணாவது படமாக ரிலீஸ் ஆக போகுது ரஜினி நடிப்பில் பேட்டை படத்தை இயக்கின பின்னாடி தனுஷோட கார்த்திக் சுப்ராஜ் இணைஞ்சிருக்காரு இந்த பேட்டை படத்தோட ரெண்டாம் பாகமாக தான் இந்த ஜெகமி தந்திர மூவி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் சொல்லப்படுது ஆனால் மூவி ரிலீஸ் ஆன பின்னாடி தான் கதையே நம்மளுக்கு தெரிய வரும் ஸோ இந்த மாதிரியான நிறைய மூவி அப்டேட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பபாய் டு கேர்